சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனஃப் புனஃ குகாரஸ்வந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தக அந்தகார நிரோதித்வா புருரித்யபிதீயதே ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நம. ஓம் சஹனாபவது சஹனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்போ நம. ஹரி ஓம். சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியஹம். துர்லபம் த்ரயமேவைதத் தேவானுக்ரஹஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்சயஹ. பேஜ் நம்பர் 63. நூத்தி அஞ்சு நூத்தி ஆறு. விஷயானாமானுகூல்யே சுகீ துக்கீ விபர்யயே சுகம் துக்கம் ச தத்தர்மஹ சதானந்தஸ்ய நாத்மனஹ ஆத்மார்த்தத்வேன ஹி ப்ரேயான் விஷயோ நஸ்வத ப்ரியஹ ஸ்வதஹே ஸ்வதயேவ ஹி சர்வேஷஹ அன ஆத்மா ப்ரியதமோ யதஹ தத ஆத்மா சதானந்தஹ நாஸ்ய துக்கம் கதாச்சன. போன கிளாஸ்ல வந்து சொன்னதை நீங்க ஒரு வாட்டி கேட்டுட்டு வந்திருப்பேன்னு நம்பிக்கை. ஆக்சுவலி போன வகுப்பே வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸை கொஞ்சம் நிறைய ரிப்பீட் பண்ணிட்டு அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா அடிக்கடி சொல்றக்கூடிய ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம். கிராமத்துலலாம் கச்சேரி நடக்கும் கேட்டிருக்கிறா? இங்க வந்து சபால நடக்கிற மாதிரி மியூசிக் அகாடமியில் நடக்க மாதிரி அங்கே நடக்காது. அவர் ஃபஸ்ட்டு கணபதியிலேருந்து பாட ஆரம்பிப்பார். யாராவது பெரியவர் ஊர் தலைவர் வந்துட்டார்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு சொல்லி திரும்பி கச்சேரி ஆரம்பிக்கணும். ஒருத்தர் மட்டும் வருவாரான்னா தலைவருக்கு அப்புறம் கவுன்சிலர் வருவார் திரும்பி ஆரம்பிக்கணும். கவுன்சிலருக்கு அப்புறம் எம்எல்ஏ வருவார். ஏன்னா கோவில் கும்பாபி முக்கியமான இதில் ஒத்தொத்தர் ஒரு ஒரு நேரத்தில் வந்து ஜாயின் பண்ணிப்பா. இப்போ கச்சேரி பண்ணுறவர் திருப்பி திருப்பி பிரபோ கணபதே அந்த தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி பிரபோ கணபதே பிரபோ கணபதேன்னு ஆரம்பிக்கணும். அது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் டாபிக் சீரியஸாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணினோன்னா 580 ஸ்லோவாக இருக்குது எண்ணிக்கை. அதனால் இந்த சின்னதாக ஹைலைட்ஸ் மாதிரி பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம்.
யார் சமத்தை அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு, போன கிளாஸ் எங்கே விட்டாரு அப்படின்னு க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுறவங்க சமத்து. அப்போ என்ன பண்ணோம், போன கிளாஸ் எங்கே விட்டாருங்கிறது ஞாபகம் இருக்கணும். போன கிளாஸ் எங்கே விட்டார் ஞாபகம் இருக்கணும்னா நமக்கு ஒரு வாரம் நேத்திக்கு நேத்திக்கு கூட விடுங்க, இன்னைக்கு காத்தால நடந்ததே கஷ்டமாக இருக்கு. நீ வந்த தெரியல அப்படி இருக்கு நமக்கு. அப்போ கண்டிப்பா வந்து கேட்கலையா, இதுக்கு மேல வாய்க்குள்ளதான் சாப் கேக்குறதா, ஓகேவா? இதுக்கு மேல மைக்க தான் நான் முழுங்கணும். சரி ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டர்ல ஓகே. அதனால போன கிளாஸ் வந்து, போன கிளாஸ் மட்டும் இல்லை எல்லா வாரமும் ப்ரீவியஸ் கிளாஸ் கொஞ்சம் நமக்கு அட்லீஸ்ட் வரதுக்கு முன்னாடி எழுதின விஷயமோ இல்லை கேட்ட விஷயமோ கொஞ்சம் இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுறதுக்கு கண்டினியூஷனுக்கு சௌரியமாக இருக்கும். சரியா? அப்போது அனாத்மா கஹ அப்படிங்கிற கேள்வி குரு வந்து சிஷ்யன்கிட்ட கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறாரு, கரெக்டா? சிஷ்யன் வந்து ஏழு கேள்வி கேட்டதில் வந்து அனாத்மா கஹ அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு குரு வந்து விவரமாக சொல்லிட்டு இருக்கார். 72வது ஸ்லோகத்தில் ஆரம்பிச்சது, நம்ம இப்போ 105-106 இருக்கோம். ஓகே, அப்போ வந்து முதல் பார்ட் வந்து எது அனாத்மா அப்படின்னாக்க, முதல்ல இந்த பிரபஞ்சம் அனாத்மான்னு சொன்னார். அதை விட க்ளோஸாக வந்து என்னுடைய சரீரம், இந்த பாடி வந்து அனாத்மா. இந்த பாடியே என்ன பண்ணுறார், சரீரத்தை வந்து மூணாக பிரிக்கிறார். எப்படி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஸ்தூல சரீரம், அதுக்கு அடுத்தது சூக்ஷ்ம சரீரம், அதுக்கு அடுத்தது வரப்போகிறது வந்து காரண சரீரம். எது அனாத்மான்னு விவரமாக தெரிஞ்சுக்கிறது மூலியமா, புரிஞ்சுக்கிறது மூலியமா அது ஆத்மா இல்லைங்கிறது தெளிவாக நமக்கு புரியும், கரெக்டா? அப்போ என்ன எய்ம், எது ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய லட்சியமாக இருக்குது. அந்த ஆத்மா எப்படிப்பட்ட லட்சணம் உடையது, அந்த ஆத்மா நான் அப்படிங்கிற அறிவு நமக்கு அடையிறது தான் மோக்ஷம்னு பார்த்துட்டு வரோம். அப்போ என்னுடைய லட்சணம் என்ன, ஏன் லட்சணம் எனக்கு தெரியாதா, ஏன் லட்சணம் எனக்கு தெரியாத விட என்ன சொல்லுவோம், உன் லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. அப்போ லட்சணங்கிறது வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற வேர்டாக இருக்கு, ஆனால் இங்கே வந்து லட்சணம்ங்கிறது வந்து ரொம்ப வெயிட்டான வேர்டு, ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதாவது அந்த வேர்டோடைய அர்த்தமே அந்த சப்தமே நமக்கு நிறைய விஷயத்த குறிக்கும். அப்போ லட்சணம்ங்கிறது வந்து லட்சியார்த்தத்தை குறிக்கிறது. நான்கிற சொல்லுக்கு எது லட்சியார்த்தம், ஆத்ம சைத்தன்யம், இந்த உடம்போ மனசோ இல்லைங்கிறது தான் டோட்டல் ஆச்சாரியாவுடைய இங்கே இருக்கக்கூடிய மெத்தடு. அது மட்டும் இல்லை, என்டையர் சாஸ்திரத்துடைய சொல்லி கொடுக்குற வழிமுறை அப்படி அமையிறது. அப்போ நம்ம முதல்ல ஸ்தூல சரீரம்னா என்னன்னு பார்த்துட்டோம், அப்புறம் சூக்ஷ்ம சரீரம்னா என்னன்னு பார்த்துட்டோம். அந்த சூக்ஷ்ம சரீரத்துடைய லாஸ்ட் செக்ஷனில் தான் நம்ம இப்போ இருக்கோம், இதை முடிச்சுட்டு காரண சரீரத்துக்கு போகணும். சரியா? அப்போது இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் முக்கியமாக என்ன பார்த்தோம்னா 19 உறுப்பு இருக்குன்னு பார்த்தோம். அது நமக்கு சூக்ஷ்மமாக இருக்குது, ஏன்னா நமக்கு ஸ்கேன்லேயோ கேமராலேயோ செல்ஃபிலேயோ சூக்ஷ்ம சரீரம் கிடைக்காது, தெரியாது, ஏன்னா அது சூக்ஷ்ம சரீரம். ஆனால் அது இல்லைன்னா இந்த உயிருங்கிறது கிடையாது, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய டிரான்சாக்ஷன் ஆனது ஏற்படவே முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் அப்படிங்கிற எண்ணமும் சூக்ஷ்ம சரீரத்தில் தான் ஏற்படுறது. அந்த சூக்ஷ்ம சரீரமானது ஜடம், இனர்ட், அதுக்கு ஆனால் அது லைவாக இருக்கிறதுக்கு சேத்தனமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த சூக்ஷ்ம சரீரம் எப்படிப்பட்டதுன்னா கண்ணாடியில் வந்து வெளிச்சம் பிரதிபலிக்கிற மாதிரி சூக்ஷ்ம சரீரத்தில் ஆத்ம சைத்தன்யம் பிரதிபலிக்கிறது, அதனால அது ஆக்டிவாக லைவாக இருக்கு, கரெக்ட்? அதனால என்ன ஆகிறது, நான்கிற எண்ணத்தோட சேர்ந்து அகம் விருத்தி இதம் விருத்திங்கிறது ஏற்படுறது. அந்த அகம் விருத்தி எப்படி ஆகிறது அப்படின்னா, அகம் அப்படிங்கிற சொல்லுக்கு இந்த உடம்பு மனசுங்கிற அளவுக்கு அங்க மிஸ்கன்செப்ஷனோட சேர்ந்து சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. அப்போ நம்மளுடைய வேலை என்ன, இது தெரிஞ்சுக்கிறது மூலியமா
அந்த இடத்துல கிளியரா எது அகம் எது அகங்காரம்னு தெளிவா அறிவுல புரிஞ்சுக்கிறதுனால இந்த ஞானமானது நமக்கு கிடைக்கிறது, அஞ்ஞானமானது நீங்கிறது. அதோட சேர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, 105 இந்த மனசானது அல்லது இந்த சூக்ஷ்ம சரீரமானது எப்படிப்பட்டதுனாக்க, எப்பெல்லாம் அதற்கு ஃபேவரபிள் சிச்சுவேஷன் ஏற்படுறதோ, ஆனுகூல்யமான விஷயங்கள் சுத்தி ஏற்படுறதோ அப்போ சுகம் ஏற்படுறது, எப்பெல்லாம் அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன் ஏற்படுறதோ, விபரீதமான சம்பவங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏற்படுறதோ அப்போ துக்கம் ஏற்படுறதுன்னு சொல்றது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சுகமும் சரி துக்கமும் சரி மனசுல ஏற்படக்கூடிய எண்ணம் விருத்தி. உனக்கு என்ன தோன்றது அப்படி கேட்கிறோம்ல, சுகமும் துக்கமும் எண்ணங்களே, கரெக்டா? அப்போ ஒரு எண்ணம் வந்து எவ்வளவு நேரம் இருக்கும் எவ்வளவு நேரம் இருக்காது நம்மளை பொறுத்த இருக்கு. எவ்வளவு நேரம் அந்த எண்ணம், ஒரே நேரம் எண்ணம் சின்ன வயசுல இருந்து இருக்கா கிடையாது, கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறம் போயிடும். அதே மாதிரிதான் நமக்கு சுகமும் துக்கமும் இருக்கு. இப்படி நீங்க சொல்றீங்களே, என்னை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியுமா, சுகம் தூக்கம் அப்புறம் சுகம், கொஞ்சமா சுகம் வந்து பெருசா துக்கம் வருது. அப்படி இருக்க என்னோட அனுபவம் ரெண்டுமே எண்ணம் தான். நம்ம துக்கத்தை அதிகமா கொண்டாடுறோம், சுக்கத்துல இருக்கும் போதே இருக்கக்கூடாதுன்னு துக்கப்பட்டு இருக்கோம். லிவிங் இன் பிரசன்ட் அடிக்கடி நிறைய பேர் சொல்லியிருக்கா, லிவிங் இன் பிரசன்ட். இப்ப என்ன இருக்கோ அதை பத்தி பாரு, எதுக்கு ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு பாஸ்ட பத்தி திங்க் பண்ணி இருக்கிற சந்தோஷத்தையும் இது பண்றோம். சரி, என்னன்னாக்க இது எல்லாமே மனசுல ஏற்படக்கூடிய விகாரங்கள்னு புரிஞ்சுக்கணும். அதோட சேர்ந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மனசு சூக்ஷ்ம சரீரத்துல சுகம் துக்கம் வந்து போகக்கூடிய விஷயம், அது எல்லாமே சூழ்நிலைய உட்பட்டது, நிபந்தனைக்கு உட்பட்டது. இதெல்லாம் இல்லைன்னா சுகம், இதெல்லாம் இருந்தா துக்கம் அப்படிலாம் வச்சிருக்கோம்ல, இதெல்லாமே கண்டிஷன்ஸ். ஆத்ம சைத்தன்யம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத இங்க ஹிண்ட் பண்ற, ஆத்ம சைத்தன்யம் சதானந்தா, சதானந்தா. ஆத்ம சைத்தன்யமானது அனுபவிக்க கூடிய சந்தோஷம் இல்ல, ஆத்ம சைத்தன்யமானது அதோடைய ஸ்வரூபமே ஆனந்த ஸ்வரூபம். அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கும், டெம்பரரியா இருக்கும். எல்லா அனுபவமும் டெம்பரரி, தாத்காலிகம், அனித்யம். ஆத்ம சைத்தன்யமானது நித்யானந்தம், அதுதான் வந்து சதானந்தா அப்படின்னு சொல்றார். ஆக்சுவலா வந்து சூக்ஷ்ம சரீரம் டாபிக் முடிச்சுட்டு காரண சரீரத்தை பத்தி சொல்லணும். அதுக்குள்ள என்ன பண்றாருன்னா, சங்கரரால பொறுக்க முடியல போல இருக்கு. ஆத்மான்னா நீ சுக்கத்துல சுக்கம் துக்கம் அப்படின்னு நீ சுக்கியா துக்கியா இருக்கியே, நீ ஆத்ம சைத்தன்யம், நீ நித்யானந்த ஸ்வரூபம் அப்படின்னு. எப்படி ஆத்மா நித்யானந்த ஸ்வரூபம் அப்படின்னு 106 107 சொல்ல போறார். அந்த நித்யானந்தம் எனக்கு கொஞ்சமாவது எப்போவாவது அனுபவத்துல இருக்கா அதையும் சொல்ல போறார். அததான் நம்ம வந்து உபனிஷத்துடைய மந்திரத்தை எடுத்து நம்ம பார்த்தோம். மந்திரத்தை டைரக்டா பார்க்கல, என்ன பண்ணோம், கதைய பார்த்தோம். மைத்ரேயி பிராமணத்துல எப்படி யாக்ஞவல்க்யர் தன்னுடைய மனைவி மனைவியா இருந்து சிஷ்யனா மாறின மைத்ரேயிக்கு உபதேசம் பண்ற. மனைவிக்கோ ஹஸ்பண்டுக்கோ ரிலேஷனுக்கோ உபதேசம் பண்ணக்கூடாது. யார் யாருக்கு உபதேசம் பண்ணணும், குரு சிஷ்யனுக்கு பண்ணணும். நம்ம யாரையாவது கூப்பிட்டு நம்ம எல்லாம் கிளாஸ் எல்லாம் கேட்கிறோமே இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கேன் கொஞ்சம் உக்காரேன் சொல்றேனே அப்படின்னா, ஆமாமா நீ எல்லாம் நல்லா சொல்லுவ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரே போட்டு போயிடுவா. அதனால அங்கெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது, பேசாம நமக்குள்ள யோசிச்சுட்டு பேசாம இருக்கணும், எங்கேயுமே வெளியே எதுவுமே சொல்லக்கூடாது. சரி, அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, மைத்ரேயி கேக்குறா, நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசம் வாங்க போறேன்னு சொல்றீங்களே, நீங்க மொத்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான வித்தம், எல்லா விதமான சொத்து சம்பத்து எல்லாம்
எனக்கு சம்பாதிச்சு கொடுத்தா இல்ல அது எனக்கு கிடைச்சதுன்னா நீங்க தேடிட்டு இருக்கிற விஷயம் அதுல இருந்து கிடைச்சிருமா அப்படின்னு கேக்குறா. அவளுக்கு ஒண்ணும் தெரியாது, நம்மள மாதிரி படிக்கல ஒன்னும் அவ. அப்போ ஆக்ஞவல்கர் சொல்றார், இல்லம்மா உலகத்துல இந்த உலகத்தை விட ஈரேழு பதினாலு லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தோஷம் எல்லா விதமான சொத்து பத்து கம்ஃபர்ட் எல்லாம் கிடைச்சா கூட அது ஆத்மானந்தத்துக்கு ஈடாகாது. இது ஸ்வரூப ஆனந்தம், அது அனுபவ விஷயம் அப்படின்னு எடுத்து சொல்றார். அப்போ எனக்கு இந்த சொத்து எல்லாம் எனக்கு நீங்க கொடுத்த என்ன பிரயோஜனம்? ஏன்னா ஒரு கிரகஸ்தன் சந்நியாசம் எடுத்துக்கலாம், எப்ப எடுத்துக்கணும், எல்லா விதமான டியூட்டி பண்ணிட்டு யாருக்காவது எழுதி வைக்கிற மாதிரி ஏதாவது சொத்தாவது சேர்த்துருக்கணும். கடன் வச்சுட்டு ஓய்ட விடக்கூடாது, அது வேற சந்நியாசம். எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டு ஏகப்பட்ட சொத்து இருந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போறாரு இவர். ஓகே சரி, அது சைடு விஷயம். அப்போ எனக்கு அந்த ஆத்மானந்தத்தை தெரிஞ்சுக்கலாமா, ஆத்ம ஞானம் எனக்கு கிடைக்கலாமா அப்படின்னு கேட்கறா மைத்ரி. அப்ப வந்து என்ன உபதேசம் பண்றாரோ அந்த உபதேசத்துல இருக்கக்கூடிய சாராம்சத்தை இந்த 106 107 அதோட எக்ஸ்டென்ஷனா சங்கரர் எடுத்து சொல்றார். அப்போ என்ன பார்க்க போறோம் 106 107 அப்படின்னா, அறிமுகப்படுத்தின மாதிரி ஆத்மானந்தம் எப்படி நித்யானந்தம், நம்பர் ஒன். அதை எப்படி நிரூபணம் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் லாஜிக் வச்சு நிரூபணம் பண்ண போற. லாஜிக்னா என்ன? அறிவுபூர்வகமா ரிசர்ச் பண்ணி இதுதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறார். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறார்? சொன்ன மாதிரி உபநிஷத்துல இருக்கக்கூடிய விஷயம்தான் நமக்கு பிரமாணம். வேத வாக்கு சொல்லுவோம் இல்லையா, சொன்ன வேத வாக்கு அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா அது பிரமாணம்னு அர்த்தம். அப்போ எது பிரமாணம்? உபநிஷத்துல வரக்கூடிய ஆத்மா நித்யானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறத வந்து ஸ்ருதி பூர்வகமா ப்ரூவ் பண்ண போறார். ஸ்ருத்தினா வேதம், உபநிஷத்து. அப்போ லாஜிக் ஆயிடுத்து, வேத பிரமாணம் ஆயிடுத்து, மூணாவது வந்து அனுபவத்திலேயே எடுத்து சொல்ல போறார். யாருடைய அனுபவம்? அவருடைய அனுபவம் இல்லை, எல்லாருக்கும் இருக்கிற அனுபவத்தை வச்சு ஆத்மா நித்யானந்த ஸ்வரூபம். நாலாவது ஐதிஹ்யம் அப்படிங்கிறார். இந்த வேர்டு தான் போன கிளாஸ் கிடைக்கல. ஐதிஹ்யம் எல்லா ஆச்சாரியாலையும் என்ன சொல்றா ஆத்ம லட்சணத்தை பத்தி அப்படின்னும் எடுத்து சொல்லி ஸ்ருதி யுக்தி அனுபவம் ஐதிஹ்யம். ஐதிஹ்யம்னா பெரிய ஆச்சாரியாலாம் என்ன சொல்றா, இது நாலு ஃபேக்டர் வச்சு ஆத்மா சதானந்தா அப்படிங்கிறத நிரூபணம் பண்ண போறார். ஸோ இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது, சரியா? அப்போ ஓகே, நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி இருக்குன்னாக்கா, ஒன்றும் சுகமா இருக்கும் இல்லை துக்கமா இருக்கும். நியூட்ரலான விஷயமும் சுகத்திலேயே போட்டுக்கலாம், ஏன்னா உங்களை துக்கப்படுத்தலை. ஸோ சுகம் துக்கம் அது என்னன்னு பார்த்தோம். அது வெறும்னா ஒரு தாட்டு. அது எப்படி இருக்கு? சில விஷயங்கள் இருந்தா ஒரு மாதிரி இருக்கு, இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கு. ஏதோ ஒன்று தேவை, டிபெண்டன்சி இருக்கு வெளியில. ஒன்று என் மேல டிபெண்டன்சி இருக்கு, இல்லை வெளியில இருக்கக்கூடிய டிபெண்டன்சி இருக்கு. ஓகே, ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, ஆத்மா சதானந்தா, ஆத்மா சதானந்தா. இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். முதல்ல 106 என்ன பண்றாரு அப்படின்னா, யுக்தி அல்லது அனுமானம் அல்லது லாஜிக் அல்லது புத்தி பூர்வகமா யோசிச்சு இந்த நிரூபணம் பண்ண போறார். அதனால என்ன பண்ணணும்? இப்போ கதையெல்லாம் முடிஞ்சுது, கொஞ்சம் எல்லாரும் முழிச்சுட்டு க்ளோஸா கவனிக்கணும். ஓகே, அப்போ இங்க என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு ரூல், ஃபர்ஸ்ட் ரூல், மேக்ஸ்லாம் தியரம்லாம் போடுவோம்ல, இதுதான் ரூல். என்ன ரூலு? ஒரு விஷயம் எனக்கு பிரியமா இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு விஷயம், நிறைய விஷயம் நமக்கு பிரியமா இருக்கு பிடிச்சிருக்கு சொல்றோம்ல, ஒரு விஷயம் எனக்கு பிரியமா இருந்தது அப்படின்னா அது எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு, என்னுடைய சந்தோஷத்துக்கு அது காரணமா இருக்கு. ஏன் பிரியமா இருக்கு? ஏன்னா அது எனக்கு ஏதோ விதத்துல ஆனந்தத்தை கொடுக்கறது. எத்திர எத்திர பிரிய விஷயத்வாத் தத்ர தத்ர ஆனந்த விஷயத்வாத் ஆனந்த ஹேத்துவாத் எப்படி வேணா சொல்லலாம். ஓகே, எத்திர எத்திர பிரிய விஷயத்துவம் தத்ர தத்ர ஆனந்தத்துவம். ஓகே,
அப்புறம் என்னது, இதுக்கு என்ன உதாரணம் பார்க்கறது, எவ்வளவோ விஷயம் நமக்கு யூஸ் பண்றோம் டெய்லி, நம்மளுடைய போட்டுக்கிற துணியிலேருந்து போட்டுக்கிற கண்ணாடியிலேருந்து நமக்கு வந்து என்ன அந்த ஓலா ஊபர்லாம் புக் பண்ணுற ஃபோன்லேருந்து எல்லாமே நிறைய விஷயத்தை நம்ம உலகத்தை கூட டிரான்ஸாக்ட் பண்ணுறோம் இல்லையா. எல்லா விதமான விஷயமும் எப்படி இருக்குது நமக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்கு இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுனால என்ன அர்த்தம், எனக்கு ஏதோ விதத்தில் அது வந்து ஆனந்தத்தை கொடுக்கறது கரெக்ட். இது வந்து லாஜிக்கு, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, சாஸ்திரம் போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி டோட்டல் இந்த பிரிய விஷயத்தை மூணா பிரிக்கிறது. என்ன விஷயத்த நீங்க உங்களுக்கு இது எனக்கு சந்தோஷம் கொடுக்கறது அது எனக்கு சந்தோஷம் கொடுக்கறதுன்னு நீங்க யோசிச்சல் அப்படின்னா இந்த மூணுத்துக்குள்ள வந்துடும். என்னது அப்படின்னா, முதல் விஷயம் சாதனம், சாதன ஆனந்தா. சரி, ரெண்டாவது விஷயம் சாத்தியம், மூணாவது அகம். எதெல்லாம் எனக்கு பிரியமா இருக்கு மூணா பிரிச்சோம் அப்படின்னா, ஒன்னு வந்து எல்லா விதமான சாதனம் மீன்ஸ் என்னன்னு சொல்றேன், ரெண்டாவது வந்து எதை நம்ம அடையிறோமோ அது அது மூலியமா எனக்கு ஆனந்தம் கிடைக்கிறது, சாதனம் மூலியமா எனக்கு ஆனந்தம் கிடைக்கிறது, சாத்தியம் மூலியமா ஆனந்தம் கிடைக்கிறது, மூணாவது ரொம்ப முக்கியமானது நானே சந்தோஷத்துக்குரிய ஹேத்துவா நான் இருக்கேன். சரியா, இந்த மூணும் அல்லது செல்ஃப் லவ் மோதியமான விஷயம், சாத்தியானி சாதனானி. ஓகே, இப்போ எப்படி இதை பார்க்கறது அப்படின்னா, ரொம்ப ஃபேமஸ் இப்பெல்லாம் காமனா போன ஜென்ரேஷன்ல இல்லாதது இந்த ஜென்ரேஷன், என்னது படிச்சுட்டு வேலைக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் இஎம்ஐ எதுக்கு போடுவான், டூ வீலருக்கு போடுவான், காரு கூட போடமாட்டா, ஃபர்ஸ்ட் டூ வீலர் இஎம்ஐ போடுவான். அதுக்கப்புறம் படிப்படியா படிப்படியா வளர்ச்சி ஆகி எல்லா விஷயத்துக்கும் இஎம்ஐ போட்டு நல்ல இஎம்ஐ பர்சனா இருப்பான். எல்லா இடத்துலயும் லோன் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், ஒரு டூ வீலரை அடையணும், அது சாத்தியம். டூ வீலர் அடையணும் என்ன பண்ணும், ஷோரூம்ல போய் எனக்கு டூ வீலர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவான், பணம் கொடுன்னு கேட்பான், ஏதோ விதமா பணம் கொடு, உங்ககிட்ட பணம் இல்லையா நோ ப்ராப்ளம் பேங்க்ல இருக்கு, உங்ககிட்ட இல்லைன்னு என்ன பேங்க்ல இருந்து வாங்கிக்கோ, மாசம் மாசம் இவ்வளவு கட்டினா போதும் வாழ்க்கை முழுக்க கட்டின்ரு. சரியா, அப்போ பணம் சாதனம். ஓகே, மூணாவது வண்டி ஓட்டுறதுனால என்ன, ஃபர்ஸ்ட் பணம் வேணும், ரெண்டாவது வண்டியனா ஓட்டுறேன், வண்டி என்னோடது என்னோட டூ வீலர், அது ஓட்டும் போது எப்படி இருக்கும். அப்ப என்ன ஆகுறது, இங்க ரெண்டு விஷயம், வண்டியை வாங்கிட்டேன்னு ஒரு சந்தோஷம், வண்டியை ஓட்டுறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம், மூணும் இன்வால்வ் பாருங்க அதுல. சரி, இது மூணும் இருக்கு. அப்போ ஃபர்தரா என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்தர் ஸ்டெப்ல சப்போஸ் நீங்க கேள்வி கேட்கறது வச்சுக்கோங்க, இந்த மூணுத்துல பணம் அதிகமாக சந்தோஷம் கொடுக்குமா, இல்லை அடைஞ்ச விஷயம் வண்டி வீடுலாம் வச்சுருக்கோம்ல அந்த விஷயம் அதிகமாக எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதா, இல்லை மூணாவதாக மொத்த சந்தோஷப்படுறேனே அந்த ஆனந்தம் பெருசா, இந்த மூணுத்தில் எது ஹையஸ்ட் ஆனந்தா, என்ன டாபிக் பேசுகிறோன்னு புரியறதில்ல, ஃபாலோ பண்ண முடியுது. ஸோ அகம் அகமானந்த பிரிய விஷயத்வாத், சாத்தியானி ஆனந்தா பிரிய விஷயத்வாத், சாதனானி ஆனந்தா பிரிய விஷயத்வாத், மூணுமே ஆப்ஜெக்ட் ஆஃப் லைக்கிங்கா இருக்கு, பிரிய விஷயமா இருக்கு எனக்கு, பணமும் சந்தோஷத்தை கொடுக்கறது அடைஞ்ச விஷயமும் சந்தோஷத்தை கொடுக்கறது, இது ரெண்டுத்தினால நான் ஒருத்த சந்தோஷப்பட்டுட்டே இருக்கேன், இது மூணுத்துல எது அதிகமான ஆனந்தம், எது மேக்சிமம் ஆனந்தத்தை கொடுக்கறது அப்படிங்கறத நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ரிசர்ச். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, எது அன்கண்டிஷனல் பிரியமோ, எங்க வந்து அன்கண்டிஷனல் லவ்வோ இல்ல பிரியமோ இருக்கோ அங்கதான் மேக்சிமம் ஆனந்தம் இருக்கு. இது அகைன் அனதர் ரூல், எங்க கண்டிஷனல் பிரியமோ இல்ல கண்டிஷனல் லவ் இருக்கோ அங்க வந்து ரிலேட்டிவ்லி செகண்டரி ஆனந்தமா இருக்கு,
ஒரு ஸ்டெப்பு கீழே என்னங்கிறது பார்க்கலாம். சரி, அப்போ பணத்தை எடுத்துப்போமே. இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன் சிம்பிளா, எல்லாரும் இங்க வர வச்சு எல்லாருக்கும் 100 கோடி கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணணும்னா டெஸ்ட் மாதிரி கொடுக்கும் போதே எனக்கு 100 கோடி கொடுக்குறாலாம் ஃபுல்லா ரொம்பிடுவீங்க. இங்க 50 பேர் மட்டும் இல்ல, 500 பேர் வந்துருவா எல்லாரும். ஏன்னா 100 கோடி கொடுக்குறோம் சொல்றோம்ல, கொடுத்துட்டோம் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூன்னு எல்லாம் அப்படியே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே சந்தோஷப்படுவா. எல்லாரும் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நீங்க விவேக சூடாமணி முட்டோம் முடிகிற முட்டோம் இதை செலவழிக்காம ஜாக்கிரதையா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அப்படியா? எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. இந்த 100 கோடியோட இந்த 100 கோடி நீயும் வச்சுக்கோ, என் பக்கத்துல ஒன்னு கொடுத்துட்டு போயிடுவோம். இல்லையா எங்கிட்டயே திருப்பி கொடுத்துருவேன். அப்போ பணம் மட்டும் சந்தோஷம் கொடுக்கறது இல்லை, கரெக்ட். அதிகமா பணம் வச்சுண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டையை பிச்சுக்கிறவங்கலாம் இருக்கான். சோ பணம் அசச் ஒரு அது மாதிரி எல்லா விதமான மீன்ஸ் சாதனம் அது மட்டுமே இருந்ததுனால சந்தோஷம் ஏற்படுறது இல்லை. பணத்து பண சந்தோஷம் கொடுக்கணும்னா சில நிபந்தனைகள்லாம் இருக்கு. அது எனக்கு பிரயோஜனமா இருக்கணும், அது இப்படி இப்படிலாம் இருந்தாதான் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது. சோ சாதனம் கண்டிஷனல். கிளியரா? வேர்ட்ஸ் எல்லாம் கிளியரா புரியுறது இல்லையா? ரெண்டாவது சாத்தியம். எது சாத்தியம்? எல்லாமே. நீ அடைஞ்ச வீடு, வாசல், புள்ள, பொண்ணு, குடும்பம், குழந்தை, குட்டி, எல்லாத்தையும் போட்டுக்கோ. இது எல்லாமே நீயா சம்பாதிச்ச விஷயம், உனக்கு கிடைக்க உன்னுடைய உலகமா இருக்கு, கரெக்டா? சரி, இப்ப அப்படியே வண்டியில போயிட்டே இருக்கேன், நின்றுடுத்து வச்சுக்கோங்க, தள்ளிண்டு போனோம் இல்ல வண்டி ஸ்டார்ட் ஆல, நல்ல பெருசா வில்லா வாங்கிட்டேன், எல்லாம் சூப்பர், எல்லாமே வந்து வந்துட்டு போனவா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டான், வா வான்னு அவ்வளோ புகழ். கடைசியில ஒத்தனையே ஒருத்தன் மட்டும், என்னடா இந்த இடத்துல ஜன்னலை கட்டியிருக்க, வாஸ்து சரியில்லடா, அவுட்டு. இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த வீட்டை வாங்கி இவ்வளோ நேரம் அப்பா 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 வில்லா சூப்பர் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாளே, 10 நாள் கழிச்சு ஒருத்தன் வாஸ்து சரியில்லைன்னு சொன்னா எப்படி ஆகிறது? இது உதாரணம். அப்போ நீ வண்டி எப்படி உனக்கு துக்கத்தை கொடுக்கறதோ, ஹவுஸ் வீடு எப்படி உனக்கு துக்கத்தை கொடுக்கறதோ, இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம். அது மாதிரி என்னெல்லாம் நீ அடையறியோ இது எல்லாமே எப்படி இருக்கு? கண்டிஷனல். சரி, அப்ப என்னதான் சொல்ல வரேன், எங்கெல்லாம் கண்டிஷன் இருக்கோ அது எல்லாம் நாட் தி பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம், அதெல்லாம் எப்படி இருக்கு? செகண்டரி சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம். அப்ப எது பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம்? செல்ஃப் லவ் அப்படிங்கிறது உபநிஷத் சாஸ்திரம். செல்ஃப் லவ் ஆத்மானந்தம் கண்டிஷன் அன்கண்டிஷனல் லவ், அதுதான் ஹையஸ்ட் ஆனந்தம் அப்படிங்கிறது. ஓகேயா? சரி, அப்போ இது என்ன சொல்றது அப்படின்னா, இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அகம் அகம்ங்கிறது வந்து ஆத்ம சைத்தன்யம், ஆத்மனி நிருபாதிக பிரேமஹ. எது கண்டிஷனல்னா சம்ஸ்கிருதத்தில் சோபாதிக பிரேமஹ, கண்டிஷனல் லவ், கண்டிஷனல் ஆனந்தம். ஓகே, ஆத்மா எப்படிப்பட்டது? ஆத்மானந்தம் நிருபாதிக ஆனந்தம், அன்கண்டிஷனல். புரியுறதா? அப்போ நீ பணத்துல அனுபவிக்க கூடிய சந்தோஷம் ஆனந்தம், அதுலேருந்து அடையக்கூடிய சாதனத்தினால நிறைய விஷயம் அடையறியே, அதுலேருந்து ஏற்படுற கூடிய அடைஞ்ச விஷயம் எல்லாம் யாருக்காக? இது யாருக்காக தெரியுமா? பாட்டு கேட்டிருக்கல, உனக்காக. நீ சந்தோஷமா உனக்கு அது நல்லா இருக்கணும். அப்ப சென்டர் பர்சன் யாரு? அகம். உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா
அப்போ நீ சாதனத்திலேருந்து எடுத்துக்கூடிய ஆனந்தம், சாத்தியத்திலேருந்து ஏற்படக்கூடிய ஆனந்தம், இது எல்லாமே எப்படி ஆத்மானந்தத்துக்காக உன்மேல நீ பிரியம் வச்சிருக்க. இருக்கிறதுலே பிடிச்ச விஷயம் எது, பிரைமரி ஹேத்து எது ஆனந்தத்துக்கு? அகம். நீங்க எல்லாம் அனலைசிஸ் பண்ணி பாருங்க. நான் சும்மா ரெண்டு மூணு உதாரணம் சொன்னேன். நாளைக்கு ஏதாவது ஒரு ஹாப்பினஸ் வந்தது வச்சுக்கோங்க, எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அந்த நேரத்தில். அது அப்படி கொஞ்சம் அப்படி டைல்யூட் ஆகும்ல, அப்போ கேட்ச் பண்ணிடுங்க. இப்போ சந்தோஷம் ஏற்பட்டது முக்கிய எது, பிரைமரி ரீசன் இந்த சந்தோஷத்துக்கு அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்க. அந்த பொருளா, அந்த விஷயமா? அதே மாதிரி எவ்வளோ இடத்துல போய் திங்ஸ் எல்லாம் வாங்குறோம், இப்பெல்லாம் பழைய மாதிரி பண்றதில்லை, எல்லாமே ஷெல்ஃபில் வச்சிடறா, வேணா எடுத்துக்கோ வேண்டாட்டி போ. முன்னால என்ன தெரியுமா பண்ணுவா, வாங்கோ வாங்கோ இது வாங்கிக்கோங்க இது வாங்கிக்கோங்க அப்படின்பா, நிறைய சேல்ஸ் பண்ணுவா, நிறைய பேசுவா, கன்வின்ஸ் பண்ணி வாங்க வைப்பா. அப்போ ஒருத்தருக்கு வந்து அதே விஷயம், வீட்டில் புடவைக்காரர்லாம் வருவார் தெரியுமோ, இப்போ கூட ரொம்ப ரேரு. புடவைக்காரர் வந்து புடவை விற்கிறதுல, புடவை விற்கிறதுனால அவருக்கு சந்தோஷம், வாங்குறவங்களுக்கு புடவை வாங்கினதுனால சந்தோஷம். புரியுதா? அப்போ சாதனமாக இருந்தாலும் சரி, சாத்தியமாக இருந்தாலும் சரி, அன்கண்டிஷனல் லவ் கொடுக்க முடியாது. நிபந்தனை அற்ற எந்த விஷயத்திலையும் சார்ந்து இல்லாமல் பியோர் ஆனந்தம், அன்கண்டிஷனல் ஆனந்தம். கரெக்டா? திங்க் பண்ணுங்க. அப்போ சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா, இதெல்லாம் சுட்டி காட்டி மொத்த அனாத்மா பிரபஞ்சம் என்டையர் வேர்ல்டு சாதன சாத்தியத்துக்குள்ள வந்துடும். அது கண்டிஷனல் சுகம், கண்டிஷனல் ஆனந்தம். இங்க ஒருத்தன் இருக்கானே ஆத்மானந்தம், ஆத்மா சைத்தன்யம், இவன் தான் இந்த ஆத்மா ஆனந்தம் தான் முதல்ல பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம். அது எப்படி தெரியறது நமக்கு அப்படின்னா, கனெக்ட் பண்ணுவோம் எது கூட, உபநிஷத் கூட கனெக்ட் பண்றோம். யாக்ஞவல்கர் என்ன தெரியுமா சொல்றார், முதல் வாக்கியம் நவாரே மைத்ரேயி. அரே அப்படின்னா ஏ பிரியமானவளே அப்படின்னு அர்த்தம். ஏன் அவளுக்கு பிரியமானவளே? அங்க கூட்டின்னு போங்க, இங்க கூட்டின்னு போங்க, அதை வாங்கி தாங்கோ, இதை வாங்கி தாங்கோ அப்படின்லாம் கேட்காம, எனக்கு நீங்க வேதாந்தம் சொல்லி கொடுங்கோலே அப்படின்னு கேட்கிறா. அதை விட என்ன வேணும்? சரி, நவா அரே மைத்ரேயி பதி காமாய பதிம் பிரியம்பவதி ஆத்மனஸ்து காமாய பதிம் பிரியம்பவதி. இங்க இருக்காது, கேட்டுக்கோங்க. நவா அரே மைத்ரேயி ஜாயாய காமாய ஜாயாய பிரியம்பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியம்பவதி. நவா அரே மைத்ரேயி வித்தஸ்ய காமாய வித்தம் பிரியம்பவதி ஆத்மனஸ்து காமாய வித்தம் பிரியம்பவதி. நவா அரே மைத்ரேயி சர்வ காமாய சர்வம் பிரியம்பவதி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம்பவதி. இது உபநிஷத்தோடைய மந்திரம். நவா அரே மைத்ரேயி பதி காமாய பதிம் பிரியம்பவதி. மைத்ரேயி, நீ ஹஸ்பண்ட் மேல பதி மேல வச்சிருக்கிற சந்தோஷம் பதினால இல்ல, ஒன்னால. மைத்ரேயி எல்லாரும் வைஃப் மேல இருக்க, ஜாயான வைஃப், வைஃப் மேல வச்சிருக்கிற சந்தோஷம் வைஃப்னால இல்ல, என்னால. எல்லாரும் பணத்து, வித்தம்னா பணம், பணத்து மேல இருக்கக்கூடிய சந்தோஷம் பணத்தினால இல்ல, என்னால. அததான் இத்தனை நேரம் சொன்னேன், ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம்பவதி. நான் என் மேல் வைத்திருக்கிற பிரியம் மட்டுமே நிபந்தனையற்ற பூரணமான ஆனந்தம், லவ், ட்ரூ லவ். உன்னோடது என்னோடது ட்ரூ லவ்வா? எல்லாம் கேட்டிருக்கோம்ல, எங்க ட்ரூ லவ் ஏற்பட முடியும்? என் மேலதான் எனக்கு ட்ரூ லவ்,
எல்லாமே எனக்கு பிரியமா இருக்கிறது எதனால? இத்தனை நேரம் என்ன ப்ரூவ் பண்ணோம்? என்னால, எனக்காக, எனக்காக தான் நான் என்னுடைய உற்றார் உறவினர் இந்த மொத்த உலகம் பிரியம் வச்சிருக்கிறது எதுக்காக? எனக்கு அது பிரிய விஷயமா இருக்கு. வீட்டில் போய் சொல்லிடாதீங்க, நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு இருக்குல்ல அது என்னால இல்லை உனக்கு தான். செல்ஃபிஷ் மாதிரி தோணுவது, எல்லாரும் செல்ஃபிஷ் தான் சொல்றது உபநிஷத்து. அக்செப்ட் பண்ணி டிக்ளேர் பண்றது, ஏன் நீ செல்ஃபிஷா இருக்க அப்படின்னு யாரையும் திட்ட வேண்டாம், எல்லாரும் செல்ஃபிஷ் தான். அந்த செல்ஃபுங்கிற விஷயத்துக்கு என்ன அர்த்தம் பொருட்படுத்துறே, அங்க இருக்கு சீக்ரெட். புரியுதா? நவா அரே மைத்ரேயி, எல்லாம் பிரியமா இருக்கே, அந்த விஷயம் இருக்கிறதுனால பிரியம் இல்லை, இது எல்லாம் எனக்கு நான் பிரியமா இருக்கிறதுனால, எனக்கு நான் பிரியமா இருக்கிறதுனால இது எல்லாம் எனக்கு பிரிய விஷயமா இருக்கு. ஆத்மா லோன், அன்கண்டிஷனலி லவ்டு. எல்லாமே எனக்கு ஏன் பிடித்த விஷயமா இருக்கு? ஏன்னா நான் எனக்கு பிடித்த விஷயமாக இருக்கேன். உங்களை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலையோ மொத்த உலகத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. செக் பண்ணி பாருங்க, இது ரொம்ப கிராஸா சொல்றேன் இந்த விஷயத்த. எங்க பிரச்சனை வருது, எங்க ப்ராப்ளம் வருது, எங்க சட்ட சச்சரவு வருது, அந்த சிச்சுவேஷன்ல ஒன்ன நீ அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதோடைய வெளிப்பாடு தான் அஜிடேஷன், கோபம், தாபம் எல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகிறது. அப்போ எல்லா விஷயமும் அந்த விஷயத்துக்கான, அந்த விஷயத்துக்காக ஆனந்தம் அல்ல, எல்லாவற்றையும் எனக்கு பிரியம், நான் பிரியமா எனக்கு இருக்கிறதுனால எல்லாமே எனக்கு அப்படி இருக்கு. அந்த விஷயத்துக்காக ஆனந்தம் இல்லை, எனக்காக தான் அது சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நிருபாதிக பிரேம விஷயத்துவாத் ஆத்மா, எது அன்கண்டிஷனல் லவ்வா இருக்கு? அகம். அதனால அது ஹையஸ்ட் ஆனந்தத்தை கொடுக்கறது. அதனால இங்க என்ன சொல்றார், ஆத்மார்த்வேன, முதல் வரி 106ல, ஆத்மார்த்த ஆத்மா தத்துவேன பிரேயான் விஷயாக, எல்லா விதமான விஷயம் எதனால பிடிச்சிருக்கு, எல்லாமே இது பிடிச்சிருக்கு, இது பிரியமா இருக்கு, அது பிரியமா இருக்கு, எதனால இருக்கு? அந்த விஷயத்தினால இல்ல, ஃபார் த சேக் ஆஃப் மை செல்ஃப். திருப்பி திருப்பி வேற வேற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஆத்மார்த்தவேன விஷயான் பிரேயான். அதனாலதான் நீங்க பார்த்தேன்னா, ஏய் எல்லாமே உனக்காக தான்டா, நான் கூட எனக்காக விடலடா, உனக்காக தான்டா நான் வாடுறேன். யாரு? அப்பா பையன்கிட்ட. எவ்வளோ டைலாக், எவ்வளோ அந்யோன்யமா அப்படியே இருப்பா. அப்பா நான் இந்த பொண்ணை தான்ப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறான் வச்சுக்கோங்க. உடனே இவர் என்ன பண்ணுவார்? அவனுக்காக தானே இருக்கார், எல்லாம் ஓகே சொல்ல வேண்டியதானே. யாரா அவ? அவ உனக்கு, அவ நமக்கு, அவ உனக்கு இல்லை, அவ நமக்கு செட் ஆக மாட்டான், உனக்கு நமக்கு செட் ஆக மாட்டான். என்ன தெரியுமோ, அந்த பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணின்ட்டான்னா இவரோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகிறது, இவருடைய ரெப்புடேஷன் என்ன ஆகிறது, அப்ப பையன் மேல வச்சிருக்கிற அன்பு எதற்காக? எனக்காக, எனக்காக தான் பையன் பிரியம், எனக்காக தான் என் பொண்டாட்டி பிரியம், எனக்காக தான் என் ஹஸ்பண்ட் பிரியம், எல்லா ரிலேஷன்ஷிப் பிரியம், உலகம் பிரியம். ஏன்? சாக்ஷாத் பரமேஸ்வரர் ரத்னகிரீஸ்வரர் யாருக்காக பிரியம்? எனக்காகவே பிரியம். பகவான் மேல ஏன் பக்தி வச்சிருக்க யோசிச்சுப்பார். பக்திங்கிறதுக்கு பிரேமன்னு அர்த்தம் இருக்கு, மீனிங் இருக்கு. இத சில பேருக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கும், இதனால எந்த டிஸ்டர்பிங் ஆகணும், ஏன்னா இது யூனிவர்சல், எல்லாருமே அப்படிதான் இருக்கும். அதனால யாருக்கும் எதுவும் தப்பா தெரியாது, நார்மலா இருப்போம் எல்லாரும். இங்க அறிவு ஞானம்னு வந்ததுனால எது ஆனந்தம், எது சந்தோஷத்துக்கு ஹேது,
அப்படின்னு புரிஞ்சுக்க வரும்போது இதை நீங்க டிஸ்கவர் பண்ணி தான் ஆகணும். யார்கிட்ட எந்த ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். அதனால முன்ன பின்ன உலகத்துல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டாலும் ஓகே, நோ ப்ராப்ளம், அங்க இருக்கு அது காம்னஸ், அங்க ஏற்படுறது பீஸ் டிரான்சாக்ஷன்லயே. ஸ்வத பிரியா ந ஸ்வத பிரியா, நான் என்னை பத்தி தான் நான் கவலைப்படுறேன், எனக்கு என்னை பத்தி தான் கவலை. அப்பா அப்ப எக்ஸாம்பிள் பாருங்கோ, அந்த விஷயத்துக்காக நான், அந்த விஷயத்துக்காக இல்லை, ந ஸ்வத பிரியா, கிளியரா? அப்போ ஆத்மார்த்வேன பிரேயான் ஸ்வத பிரியா, ஆத்மா து பிரியதமஹ, ஆத்மா ஆத்மானே வருது பாருங்க, ஆத்மானா நான் போட்டுக்கணும், எது எனக்கு அதிகமான பிரியமான விஷயம் எதுவா இருக்கு, இந்த உலகமா, சொர்க்கலோகமா, பிரம்ம லோகமா, பகவானா, இல்ல என்னுடைய உற்றார் உறவினரா, இல்ல என் பொண்ணா, இல்ல பைசாவா, சொத்தா, சம்பத்தா, நான் இது ஹையஸ்ட் பிரியம் எனக்கு, நான் தான் எனக்கு பிரியம். சாதனம் பிரியம், சாத்தியம் பிரியதரம், ஆத்மா பிரியதமஹ. என்ன எப்படி இது இங்கிலீஷ்ல என்ன, சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் சொல்றோம்ல சம்ஸ்கிருதத்துல, அது குட் பெட்டர் பெஸ்ட் மாதிரி என்னமோ இங்கிலீஷ்ல, இந்த இந்த இது ஒண்ணுதான் சூப்பர், இந்த இது ஞாபகம் இருக்கு, வேற எது சொன்னாலும் ஞாபகம் இருக்க மாட்டேங்க. பிரியா பிரியதரஹ பிரியதமஹ. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு பார்த்துருக்கோன்ன, சரியா? அப்போ சர்வேஷு இது எப்படி இருக்கு, சில பேருக்கு மட்டுமா இப்படி இருக்கு, இது யூனிவர்சல். இப்போ சொன்ன விஷயம் ஆத்மா பிரியதமஹ, ஆத்மானந்தம் தான் அன்கண்டிஷனல்ங்கிறது வந்து யூனிவர்சலா இருக்கு. அப்போ ஆத்மானந்தம் எப்படி இருக்கு, யூனிவர்சல் அண்ட் அன்கண்டிஷனல் சர்வேஷு, எல்லாருக்கும், கரெக்ட்? சரி, அப்புறம் என்னது, அதனால ஆத்மா சதானந்தா. இப்ப புரியறதா எப்படி டிரைவ் பண்றாருன்னு, லாஜிக் வச்சு பண்றார், இவ்வளோ லாஜிக் இவ்வளோ உதாரணம் சொல்லி டிரைவ் பண்றார். அஸ்ய துக்கம் ந கஷ்டன ந கதாச்சன. சரி, ஆத்மாதான் பிரியமானது, அதுதான் ஹையஸ்ட் ஆனந்தம் எல்லாம் ஓகே, ஆனா எப்போவாவது அது துக்கம் கொடுக்க சான்ஸ் இருக்கா? எப்பொழுதுமே அது துக்கத்துக்கான விஷயம் கிடையாது, புரியுறதா? ஏன்னா அது அன்கண்டிஷனல், எல்லா விதமான கண்டிஷன் அற்றது. ஆத்மா அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம், புரியுறதா? ஆத்ம லட்சணத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், ஆத்மா சதானந்த ஸ்வரூபம்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதுதான் இப்ப நிரூபணம் பண்ணோம். அதுக்கு இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனந்தத்திலேருந்து ஸ்வரூப ஆனந்தத்தை நம்ம டிரைவ் பண்றோம், துக்க ரஹித ஆனந்தம் நமக்கு வந்து. அதுக்கு தான் சொல்றது, இப்போ உனக்கு சந்தோஷம் வந்தா எவ்வளோ நேரம் இருக்கு, எவ்வளோ காலம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன ஆகிறது, சந்தோஷம் இல்லைங்கிறதே துக்கமாகிறது. துக்கம்னு புதுசாக வர வேண்டாம், நான் சந்தோஷமாவே இல்லையே, அதுவே துக்கம். சந்தோஷமா இருக்கும்போது இது போயிடுமே போயிடுமே. ஆனா ஆத்மஸ்வரூபம் சைத்தன்ய ஸ்வரூபம் எப்படிப்பட்டது, நித்யானந்தம் சதானந்தம், ஆத்மா சதானந்தா நிருபாதிக பிரிய விஷயத்வாத், எப்படிப்பட்ட பிரியமா இருக்கு, அன்கண்டிஷனல், அதனால நித்யானந்தம் அனாத்ம வியதிரேக, டிஸ்டிங்விஷ்ட் ஃப்ரம் அனாத்மா. அதுதான் இந்த ஸ்லோகத்துல அழகா சொன்னார், ஆத்மாத்வேன விஷயான் பிரேயான் ந ஸ்வத பிரியா, அதனாலேயே அது சந்தோஷத்தை கொடுக்காது. ஸ்வத ஏவகி சர்வேஷு ஆத்மா பிரியதமஹா, எனக்காக தான் எல்லா விதமான சந்தோஷமும், எனக்காக தான், அந்த விஷயத்துக்காக இல்லை. அதனால அதுக்கப்புறம் எப்படிப்பட்டது, துக்கமற்ற ஆனந்தம், அதனால ஆத்மா சதானந்தா. ஓகேவா, அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாமா? ஓகே, இது எப்படி தெரியிறது நமக்கு அப்படின்னா, 107 யத் சுஷுப்தௌ நிர்விஷயஹ
ஆத்மானந்தோனுபூயதே. ஸ்ருதி ப்ரத்யக்ஷமைதிஹ்யம் அனுமானம் ச ஜாக்ரதி. வெரி குட். அப்போ பிரகாதாரண்ய உபநிஷத்தோடைய மந்திரத்தை வச்சு சொன்னதுனால அது என்ன ஆகிறது? ஸ்ருதி பிரமாணம். ஸ்ருதி பிரமாணத்து மூலியமா ஆத்மானந்தம் சதானந்தா, நம்பர் ஒன். அதுக்கப்புறம் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, லாஜிக் வச்சு நம்ம என்ன பண்ணோம்? அனுமானபூர்வகமா, யுக்தி பூர்வகமா, லாஜிக் பூர்வகமா ஆத்மா சதானந்தா, ரெண்டாவது விஷயம். இப்ப என்ன பண்ண போறாரு? 107 வந்து அனுபவம், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அதை வச்சு சொல்றார். அதுக்கு என்ன எடுத்துக்கிறாரு அப்படின்னா, வா ஃப்ரெஷ்ஷா இருக்கேனா, இத்தனை நேரம் கிளாஸ் எடுத்தாலே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தெரியுமா? அப்போ ஸ்லோகத்தை படிச்சும் போது தான் நான் முழித்தேன், என்ன நடந்ததுன்னே தெரியல, நல்லா தூங்கி போயிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா தூங்கலைன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப டென்ஷனாக இருக்கும், ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்போம். நல்லா தூங்கி எழுந்துட்டோம் வச்சுக்கோங்க, வா அப்படி இருக்கும். ஏன்? உன்னுடைய சுஷுப்தி அவஸ்தா, டீப் ஸ்லீப்பு எப்படிப்பட்ட விஷயமா இருக்கு? அங்க உன்னை தவிர வேற யாரும் கிடையாது, உன்னுடைய மனசு உடம்பு உள்பட, கரெக்டா? அது சுஷுப்தி அவஸ்தா, ஆழ்ந்த தூக்க நிலை. எப்படி சுஷுப்தௌ நிர்விஷயா, ஆத்மானந்தம் எப்படிப்பட்டது? நிர்விஷய ஆனந்தம். ஆழ்ந்த தூக்கத்துல சிஎம் சிஎம் கிடையாது, பியூன் பியூன் கிடையாது, தெரியுமா? டாக் டாக் கிடையாது. எப்படி சொல்றேன்? நீ நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஐ ஆம் த சோ அண்ட் சோ, தெரியுமா உனக்கு? வெளியில பாக்குறவாளுக்கு வேணா தெரியும், சிஎம் சிஎம் தூங்குறார், பப்பி தூங்குறது. அந்த தூக்கணும் உனக்கு யாரு எங்க ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாததை அனுபவிக்கிற நிலை சுஷுப்தி, டீப் ஸ்லீப். வேற ஒரு செகண்ட் திங் அங்க அனுபவத்துக்கு கிடையாது, நித்யா. அப்படியே என்ன நிர்விகாரா, நிர்விகல்பா, அதான் கரெக்டான வார்த்தை. டிவிஷன்லெஸ் ஸ்டேட், அது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது, ஒன்ன தவிர யாரும் கிடையாது. அதனால நிர்விஷயா ஆத்மானந்தா அனுபூயதே. எங்க அனுபூயதே, எங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது? சுஷுப்தௌ டீப் ஸ்லீப்ல. நீங்க சொப்னத்தையும் டீப் ஸ்லீப்பையும் ரெண்டுத்தையும் வச்சு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னாலே உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வரும். உனக்கே அனுபவத்துல இருக்குமா, ஆழ்ந்த தூக்கத்துல உனக்கே ஆத்மானந்தத்துடைய டெம்பரரி எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இருக்கு. அப்படி சொல்லுங்க, ஃபுல்லா நான் தூங்கிட்டே இருக்கேனே வாழ்க்கை முழுக்க, முடியுமா பாருங்க? ஒரு ராத்திரியில கொடுத்துருக்கிற 8 மணி நேரத்துல 5 மணி நேரம் நன்னா தூங்குறதே கஷ்டமா இருக்கு. 5 மணி நேரம்னா எனக்கு லக்ஸரி, 2 மணி நேரமே எனக்கு டிஃபிகல்ட்டா இருக்கே. எல்லாம் கர்மா கண்ட்ரோல்டு, புரியுறதா? அதனாலதான் எழுதினா தூங்காமல் தூங்கி. நீ நீ ஞானத்துல இருந்துட்ட, நீ தான் ஆத்ம சைத்தன்யம், நான் யாருன்னு புரிஞ்சிருத்துன்னா முழிச்சுண்டே பேசிண்டே விளையாடிண்டே ஓடிண்டே ஆபீஸ் போத்துண்டே வீட்டுல எல்லாம் பண்ணிண்டே ஆனந்தமா இருக்கலாம். அது ஞானத்துடைய பலன், புரியுறது இல்லையா? சுஷுப்தியில உனக்கு அந்த அனுபவம் டெம்பரரியா ஏற்படுறது. ஸ்ருதி பிரத்யக்ஷ ஐதிஹ்ய அனுமானம், இந்த 4 விஷயம் நம்ம பார்த்தோம். ஸ்ருதி பிரமாணம், அனுமான பிரமாணம், லாஜிக்கு, ஐதிஹ்யம். ஐதிஹ்யம் அப்படின்னா நிறைய ஆச்சாரியா, எல்லா இது வந்து சங்கரர் பண்ணது. சங்கருக்கு முன்பு இருக்கிற எல்லா ஆச்சாரியா, கௌடபாதா, கோவிந்தபாதா, குருமார் உட்பட எல்லாரும் என்ன சொல்லியிருக்கா? ஆத்மா சதானந்தா தான் சொல்லியிருக்கா, நானா என்னன்னா அடிச்சு விடல அப்படிங்கிறார்.
நான் உனக்கு லாஜிக்காக ப்ரூவ் பண்ணிட்டேன், வேதம் சாஸ்திரம் உபநிஷத் என்ன சொல்கிறது சொல்லிட்டேன், அதுவும் அதோட சேர்த்து எல்லாரும் அதையே சொல்லியிருக்கா பாரு. கரெக்ட், ஐதிஹ்யம். அதுக்கப்புறம் பிரத்யக்ஷம், உனக்கே அனுபவத்தில் இருக்கு, உன்னுடைய சுஷுப்தி அவஸ்தா. சுஷுப்தி அவஸ்தா பற்றி அப்புறம் டீட்டெயிலாக சொல்ல போகிற, இப்போ இதை புரிஞ்சுண்டு. அதனால ச ஜாகிரதி, இந்த நாலு விஷயத்தினால தெளிவாக நிரூபிக்கப்பட்டது என்னது, சூக்ஷ்ம சரீரத்தில் ஏற்படக்கூடிய அனுபவம், அந்த சுகம் துக்கம் கண்டிஷனல், என்னுடைய சொரூபம் அன்கண்டிஷனல் நித்ய ஆனந்தா. இதம் சர்வம் எதயம் ஆத்மாங்கிறது. இப்போ நீங்கள் கேட்கணும், எல்லாமே செல்ஃபிஷாக இருக்கே, அஜ்ஞானி ஓகே செல்ஃபிஷ்ஷு, ஞானி எப்படி செல்ஃபிஷாக இருக்க முடியும்? அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணமே வச்ச. அப்ப எப்படி ஞானிக்கு மட்டும் யூனிவர்சல் லவ் எப்படி வரும்? நேச்சுரலா கேட்கணும். அப்ப ஞானி விஷயத்துல என்ன தெரியுமோ, இந்த உலகம் இருந்தாலும் எல்லா விதமான அனுபவம் ஏற்பட்டாலும் இதம் சர்வம் எதயம் ஆத்மா, என்ன தவிர வேற ஒரு விஷயம் இல்லைன்னு முழுமையா உணர்ந்தவன் ஞானி. இதம் சர்வம் எதயம் ஆத்மா, எல்லாமே என்னிடத்தில் தோன்றி மறையக்கூடிய விஷயம் எல்லாமே நானாக தான் இருக்கேன். எக்ஸாம்பிள் என்னது, கனவு, ட்ரீம். ட்ரீம்ல வேற யார் இருக்கா? நிறைய பேரை நீங்க பார்க்கலாம், எல்லாருமாகவும் நீங்க தான் இருக்கேலங்க. இதம் சர்வம் எதயம் ஆத்மா அப்படின்னு இந்த சூக்ஷ்ம சரீரம் டாபிக் முடியறது, அதோட சேர்ந்து ஆத்ம நித்யானந்த ஸ்வரூபம். அதனாலதான் ஆத்மா கஹ அப்படின்னு தத்துவபோதத்துல பார்ப்போம், பார்த்துருக்கோம். சத் சித் ஆனந்தா, ஆத்மானா என்ன, சச்சிதானந்தா, சச்சிதானந்தான்னு பேர் வச்சுட்டு இருப்பான், ஆத்ம லட்சணத்தை குறிக்கிறது. சரியா, ஓகே. அப்புறம் 108, அவ்யக்த நாம்னி பரமேஷ சக்திஹி அநாத்ய வித்யா த்ரிகுணாத்மிகா பரா கார்யானுமேயா சுதியைவ மாயா யயா ஜகத் சர்வமிதம் ப்ரசூயதே. 108, 109 எல்லாமே முக்கியமான ஸ்லோகம். முக்கியமான முக்கியமான ஸ்லோகத்தில் 108, 1 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காரண ஷரீரா, காரணம்னா என்ன, இதுக்கெல்லாம் எவன் தான் காரணமோ சொல்றோம்ல, அந்த காரணம் எக்ஸாக்ட்லி அதான் காரணம். அப்ப காரண சரீரம்னா என்ன, சூக்ஷ்ம சரீரத்துக்கும் ஸ்தூல சரீரத்துக்கும் எது காரணம், காரண சரீரம், அது காரண சரீரம். நம்பர் 1 முக்கியமான பாயிண்ட். சரி, அப்போ அனாத்மால ஸ்தூல சூக்ஷ்ம காரண சொல்லும் போது இந்த காரண சரீரத்துக்கு நம்ம வந்துட்டோம். இதுக்கப்புறம் எங்க ஆரம்பிச்சாரோ, எது ஆத்ம லட்சணம்னு ஆரம்பிச்சாரோ அதை அங்க கண்டினியூ பண்ணுவார். காரண சரீரம் முடிச்சுட்டு 108 123 மட்டும் காரண சரீரம். கொஞ்ச நாளைக்கு என்ன சொல்லுவோம், இப்போ காரண சரீரம் காரண சரீரம் காரண சரீரம்னே சொல்லிட்டு இருப்போம். காரண சரீரம்னு சொல்லும் போது சூழ சூக்மத்தை மறந்துடக்கூடாது, எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம புரிஞ்சுட்டு வரணும். ஓகே, அப்போ எப்படி இந்த காரண சரீரம் எனக்கு அனுபவத்தில் இருக்கா, இதெல்லாம் நமக்கு வரும். காரண சரீரம்னா என்ன அப்படின்னாக்க, பொட்டன்ஷியல் ஃபார்ம், பீஜ அவஸ்தா அப்படின்னு பேர். ஒரு விதையில, ஒரு சீடில் அந்த ஆலமரம் பீஜ அவஸ்தால இருக்கு சொல்லலாம் இல்லையா. ஒரு விதையில விதை ஆலமரத்துக்கு காரணம், கரெக்ட். அப்ப விதையில மரம் இருக்கா இல்லையா, அவ்வளோ பெரிய மரம் எப்படி விதைக்குள்ள இருக்கும், ஆலமரம் எவ்வளோ பெருசு. இப்போ அந்த அதுக்கு வந்துதான் தெரியல, குட்டி குட்டி அந்த பேர் என்ன, போன்சாய், அதில் ஆலமரம் வரலன்னு நினைக்கிறேன்.
முடியாது ஒன்றுவோ தெரில. உலகம் பெரிய மரம் எப்படி இத்தினுண்டு ஆலமரத்தோடைய விதை பார்த்துருக்கேலோ, ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேலே, அவ்வளோ சைஸ் தான் இருக்கும். உலகம் பெரிய மரம் இத்தினுண்டு விதையில எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த விதை இல்லைன்னா மரம் வராது, முடியாது. எப்படி அந்த ஆலமரம் அந்த விதையில இருக்கோ, ஆலமரம் காரியம், விதை காரணம், கிளியரா? அதனால காரண சரீரத்துக்கு பேரு பீஜ அவஸ்தா. அதே மாதிரி இது சரீரம். அப்போ சரீரம் இருக்கு போறது, ஸ்தூல சரீரம் இருக்கார் போயிட்டார் எல்லாம் சொல்றது என்ன அர்த்தம் தெரியுமோ? ஆக்சுவலா என்ன நடக்கிறது தெரியுமா? சேஞ்ச் ஏற்படுறது. எப்படி இன்னைக்கு இப்படி இருந்து ஒரு வருஷம் கழிச்சு குண்டாகிறோமோ, இல்லை ஒரு வருஷம் கழிச்சு இழைக்கிறோமோ, இழைக்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி இந்த மாறுதல் சரீரத்துல ஏற்படுறதோ அதே மாதிரி ஃபைனல் மாறுதல் என்னது? மரணம். மரணம்னா என்ன ஆகிறது? மேனிஃபெஸ்ட்ல இருந்தது அன்மேனிஃபெஸ்ட் ஆகிறது, வியக்தமா இருந்தது அவ்வியக்தமா ஆகிறது, வெளி தோற்றத்துல இருந்தது திரும்பி தோற்றமற்ற காரண அவஸ்தாக்கு போயிடுறது. அவ்வக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்வக்தா நிதனான் ஸ்ரேயஹ தத்ரகா பரிதேவன. பகவத்கீதால சொல்ற இந்த மொத்த பிரபஞ்சம், இந்த மொத்த சிருஷ்டி, உன் சரீரம் மட்டும் இல்ல, இந்த மொத்த சிருஷ்டி பிரபஞ்சம் எப்படி இருக்கு? எதுவுமே அழிஞ்சு போகல, வெளி தோற்றத்துக்கு வந்திருக்கு. மேனிஃபெஸ்டேஷன் வியக்தம். எது பிரளயம்? எல்லாம் ரிசால்வ் ஆகி அன்மேனிஃபெஸ்டுக்கு போறது, அது அவ்வியக்தம். இதுதான் பிரபஞ்சத்துடைய சைக்கிள். எதுவுமே அழிஞ்சு போல, சயின்ஸே சொல்லியிருக்கு, மேட்டர் கேன் நெவர் பி, can neither be destroyed. Never neither question mark போட்டு ஆறு மார்க் குறைச்சிடுவா. Matter can never neither be destroyed nor be created. Only மறந்து போச்சு, only transformation தான் பண்ண முடியும். மேட்டர்லேருந்து எனர்ஜி, எனர்ஜிலேருந்து மேட்டர், இதுதான். அந்த எனர்ஜி உள்ள போனேன்னா எலக்ட்ரான், ஃபோட்டான், நியூட்டான், ஃபோட்டான், போசான், கடைசியில் காடு பார்ட்டிகல்னு சொல்லிவிட்டான். காடு பாட்டிங்கன்னா இதுல இருந்தா எல்லாம் வந்தது, ஆல்ரெடி இருக்குடா, தான் வெளி தோற்றத்துக்கு வந்திருக்கு. எப்ப புரிஞ்சுக்க போறான்னு தெரியல சயின்ஸ், கரெக்டா? அப்போ அதே மாதிரி இந்த சரீரத்துடைய ஏதோ ஒரு சரீரத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம், காரண சரீரம் இருக்கு. அந்த காரண அவஸ்தா எப்படிப்பட்ட அவஸ்தா அப்படின்னா டோட்டல் ரிசால்வ்டு ஸ்டேட்டு. அப்போ மொத்த பிரபஞ்சம், சரீரம் மட்டும் இல்லை மொத்த பிரபஞ்சமும் சேர்த்து காரணத்துக்கு காரணத்துல இருக்கு, காரண அவஸ்தா இருக்கு. ஸ்தூல பிரபஞ்சம் சொல்லுவோம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் சொல்லுவோம், காரண பிரபஞ்சம்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். இப்போ சரீர திருஷ்டியில பார்த்துருக்கோம், டோட்டாலிட்டி பிரபஞ்ச திருஷ்டியில பார்த்துருக்கோம். அப்போ காரணத்தை சொல்லும் போதே, காரணத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே பொதுவா என்ன பண்ணுவான் அப்படின்னா, சில இடத்துல சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா பிரபஞ்சத்தை பத்தி சொல்றது, சரீரத்தை பத்தி தனித்தனியா சொல்றது, தனித்தனியா சொல்லி சிமிலாரிட்டி எடுத்து காட்டும். சில இடத்துல ரெண்டுமே அவ்வியக்தம் தானேன்னு அவ்வியக்த பத்தி இல்ல காரணத்தை பத்தி ஜென்ரலா சொல்லும். எப்படி பார்த்தாலும் அதோடைய ஃபீச்சர்ஸ் ஒண்ணுதான். எப்படி ஸ்தூல சரீரத்துக்கு ஃபீச்சர்ஸ் பார்த்தோமோ, சூக்ஷ்ம சரீரத்துக்கு எப்படி நம்ம ஃபீச்சர்ஸ் பார்த்தோமோ, காரண சரீரம்னு பார்க்க மாட்டோம், காரண அவஸ்தாக்கு பார்ப்போம். ஏன் காரண அவஸ்தாக்கு பார்க்குறோம் அப்படின்னா, காரண சரீரம் பிளஸ் காரண பிரபஞ்சம் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கறதுனால காரண அவஸ்தா. அதனால நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன், காரண சரீரம், காரண பிரபஞ்சம், காரண அவஸ்தா, ஓகேயா? அப்போ இண்டிவிஜுவல் லெவல்ல காரண சரீரமா இருக்கு, அதுவே டோட்டாலிட்டி லெவல்ல ஒரு தனி புதுசான டேர்ம் இருக்கு அதுக்கு.
என்னது அப்படின்னா, காரண பிரபஞ்சம்னு சொல்றத வந்து மாயான்னு சொல்லுவோம். என்னது? மாயா. காரண பிரபஞ்சத்துல நம்ம இன்க்ளூடடா இல்லையா? இந்த சரீரம் இன்க்ளூடடா இல்லையா? அப்போ மாயா இண்டிவிஜுவல் லெவல்ல இருக்கிறது தான் காரண சரீரம். காரண சரீரம் டோட்டாலிட்டி லெவல் இருக்கிறது தான் மாயா. என்னது? பீஜ அவஸ்தா, அவ்யக்தம். எது அவ்யக்தம், எது காரண சரீரம்? டைம் ஆயிடுத்து, அடுத்த கிளாஸ் தான் பார்க்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.